हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू टेस्टी डाइनिंग। नम्म चैनल कुछ नाला वीडियोस पोड़ मुड़ियल, सिल टेक्निकल इश्यूस। वांग नम्म दिवाली रेसिपीसोड आरंभिक्कलाम। इन्निक्कु नम्म पाक्क पोर रेसिपी वंदु रवा लड्डू। कुरैवान नेरत्तुल सेय्यक्कूडिय रेसिपी, रोम्ब टेस्टियान रेसिपियुम कूड। नींग नम्म चैनलुक्कु सब्स्क्राइब पण्णलना सब्सक्राइब பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷன் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனை செக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இன்னைக்கு ரவா லட்டுக்கு 1 கப் ரவா எடுக்க போறேன். அதுக்கு 1/4 கப் சக்கரை தேவைப்படுது. சக்கரையை வந்து நம்ம ஒரு சுத்து ஓட்டி எடுத்துக்கலாம் மிக்ஸில. பாருங்க, இப்ப நல்லா பொடி ஆயிடுச்சு. இப்ப அடுப்புல பானோ இல்ல கடாயோ வெச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. 3 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் வாசனை வந்து ரவா லட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் முந்திரி பருப்பு, திராட்சை ரெண்டுத்தையும் போட்டு நல்லா பொரிச்சு எடுக்கலாம். கொஞ்சம் முந்திரி நல்லா ஃப்ரை ஆன உடனே திராட்சையை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லனா திராட்சை வந்து ரொம்ப தீஞ்சி போய்டும், முந்திரி அப்படியே இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ரவையும் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. 1/4 கப் பவுடர் sugar ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் தேங்காய் துருவலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கலாம். இந்த சக்கரை வந்து அப்படியே அடுப்பு சூட்ல வந்து கொஞ்சம் கரஞ்சிடும். சோ உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு ஒரு 5 டு 10 நிமிஷம் அடுப்புல இருக்கட்டும். அதுக்கு அப்புறம் நம்ம இறக்கி வெச்சிரலாம். இந்த மீன் டைம்ல 1/4 கப் பால் காய்ச்சினது கொஞ்சம் சூடா இருக்கட்டும். இப்போ எல்லாமே ரோஸ்ட் ஆகிடுச்சு, இறக்கி வச்சாச்சு. ரவை சூடா இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து நம்ம உருண்டை உருட்ட ஆரம்பிக்கலாம். பாலும் கொஞ்சம் வார்மா இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி mix பண்ணிக்கோங்க. சூடா இருக்கும்போதே லட்டு புடிச்சிரலாம். படி கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து லட்டு ஷேப்ல உருட்டி வெச்சிட்டோம்னா ரவா லட்டு ரெடி. கொஞ்சம் சூடா இருக்கும்போது புடிச்சீங்கனா தான் நல்ல ஷேப் வரும். அவ்ளோதாங்க, நம்ம ஒண்ணொண்ணா உருட்ட ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ரெசிபி இது. எனக்கு இன்னைக்கு 1/2 hour தான் எடுத்துச்சு இந்த ரெசிபி செய்ய. நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு உங்க ஃபீட்பேக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம தேங்காய் போட்டுறோம், பால் சேர்த்திருக்கோம், அதனால கெட்டு போய்டும் நினைக்காதீங்க. கண்டிப்பா இது 1 வீக் நல்லா இருக்கும். இத டைட் கண்டெய்னர்ல போட்டு கூட ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கலாம். அவ்ளோதாங்க, எல்லா ரவா லட்டுவும் செஞ்சு முடிச்சாச்சு. 10 டு 15 ரவா லட்டு வந்தது 1 கப் ரவைக்கு. கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, டேஸ்டி டைனிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திவாலி ரெசிபீஸ்ல கண்டிப்பா ரவா லட்டு செஞ்சு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.